வணக்கம் நண்பா, வெல்கம் டு உலன் மொழி. நான் தான் உங்க நிர்மல் செல்வராஜ். எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து வீடியோ போடுறேன். பிகாஸ் ஆஃப் ஆன்லைன் கிளாஸ் பரிதாபங்கள், ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறதுனால தான் வந்து ரெகுலராக வீடியோ போட முடியல. ஏன்னா அதுலேயே வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணி மதியம் தான் முடிக்கிறாங்க, அதுவே ரொம்ப டைம் ஆயிடுது. ஸோ வீடியோ போட முடியல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போனோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தோட்டத்தில் வந்து மக்காச்சோள விதையும் அண்டு பருத்தி விதையும் நட்டியிருக்காங்க. ஆக்சுவலி இது நட்டி வந்து முன்னாடியே நட்டிட்டாங்க, எப்போனா இந்த விநாயகர் சதுர்த்தி அது நடக்க அந்த நாள்லேயே வந்து நட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நான் நட்டுற வீடியோலாம் எடுத்திருக்கேன், பட் இது வந்து இந்த ஸ்டார்டிங்லாம் இப்போ இன்ட்ரோ அண்டு ஃபினிஷிங் வீடியோ வந்து இப்போ தான் எடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம தோட்டத்தில் வந்து 20 ஏக்கர் அளவு மக்காச்சோளமும் 6 ஏக்கர் அளவு வந்து பருத்தி நட்டியிருக்காங்க. எப்போவுமே பருத்தி தான் கொஞ்சம் அதிகமாக நட்டுவாங்க, இந்த வருஷம் வந்து பருத்தி வந்து கொஞ்சம் கம்மியான ஏக்கர் அளவு தான் நட்டியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அவ்வளோவா விலை போகாதனால தான் வந்து இந்த வருஷம் நம்மன்னு இல்லை எல்லா தோட்டத்துலேயுமே வந்து அப்படி தான் வந்து பருத்தி நட்டியிருக்காங்க. ஸோ அந்த அது எப்படி நடவுமுறை பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மக்காச்சோளத்துக்கு வந்து ஆட்களை வச்சு நடவுமுறை பண்ணுவாங்க எப்போவுமே. இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம தோட்டத்தில் வந்து 2 இயர்ஸாக நம்ம தோட்டத்துன்னு இல்லை, இந்த தூத்துக்குடி ஏரியாவில் வந்து யாருமே அப்படி வந்து ஆள்களை வச்சு நடவுமுறை அவ்வளோவா பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்கள் பற்றாக்குறையினால தான் வந்து ஆட்களை அந்த நடவுமுறை பண்ண முடியல. ஆட்கள் பற்றாக்குறை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து உங்களுக்கே தெரியும் அந்த 100 நாள் வேலை அதெல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து ஆட்கள் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து அந்த மாதிரி வேலை பண்ண முடியல. அப்புறம் அதுக்கு ஆகிற செலவினங்கள் வந்துமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால தான் வந்து ஆட்கள் வச்சு நடைமுறை பண்ணல. நம்ம பருத்தி நடும்போது மட்டும் ஆட்களை வச்சு நடைமுறை பண்ணியிருக்கோம், அதை நான் வீடியோவில் எடுக்க முடியல, ஆனால் பருத்தி தோட்டத்தை காட்டுறேன். அண்டு நம்ம மக்காச்சோளத்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தோட்டத்தில் பாத்தி வந்து பாத்தி வாய்க்கால்னு சொல்லுவாங்க, பாத்தி கட்டாமல் தான் வந்து நம்ம தோட்டத்தில் நடைமுறை பண்ணியிருக்கோம். பாத்தி கட்டுறதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாத்தி கட்டினா வந்து மலை இது வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் இங்கிட்டு இருக்கலாம் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வறட்சியான மாவட்டங்கள். அதாவது மழை வந்து எப்போ வரும், எந்த சமயத்தில் கரெக்டான சமயத்தில் பெய்யுமா வந்து நம்மளால் கணிக்க முடியாது. அதனால் பாத்தி கட்டி நம்ம அதில் விதைய ஊனி வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், மழை தண்ணியெலாம் வந்து அந்த பாத்தியில் தேங்கி கொஞ்சம் நல்ல ஒரு வளர்ச்சியை தரும், அதனால தான் வந்து பாத்தி கட்டுறாங்க. ஸோ மக்காச்சோளத்துக்கு வந்து பாத்தி கட்டணும்னு அவசியம் இல்லை, நம்ம பருத்தி தோட்டத்தில் மட்டும்தான் வந்து நம்ம பாத்தி கட்டி பருத்தி நட்டியிருக்கோம். ஏன்னா மக்காச்சோளத்துக்கு வந்து அவ்வளோவா தண்ணி வந்து அவ்வளோவா பருத்தியை கம்பேர் பண்ணும்போது மக்காச்சோளத்துக்கு அவ்வளோவா தண்ணி தேவையில்லை, அதனால தான் வந்து நம்ம பாத்தி கட்டலை. அதனால் டிராக்டர்லேயே வந்துட்டு அந்த மாதிரி பயிரை போட்டு வீடியோ எடுத்தாச்சு. ஆக்சுவலி இந்த இதுதான் வந்து இந்த தோட்டத்திலலாம் அந்த பருத்தி விதை போட்ட வீடியோ இந்த இதெல்லாம் எடுத்தேன். இது வந்து விதை போட்டு இப்போ கிட்டத்தட்ட 2-3 வீக்ஸ் ஆகிட்டு அதுக்கு முளைச்சி இருக்கிறதா நீங்கள் பாருங்க. கரெக்டாக விதை போட்டவொடனே அடுத்த நாளே வந்து நல்லா மழை பெஞ்சிருச்சு. ஸோ நல்லா ஒரு வளர்ச்சியை வந்து நமக்கு தந்திருக்கு, நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. அண்ட் இது அடி உரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வீட்டில் ஆடு மாடு வளர்க்குறோம்ல, அதோட கழிவுகள் உரம் அண்டு அதோட அந்த சாணம் இருக்கும்ல, அதுதான் அந்த அடி உரமாக போட்டு ரெடி பண்ணி நிலத்தை தயார் பண்ணி வச்சுருந்தோம். இயற்கை உரமும் போட்டிருக்கோம், அண்ட் செயற்கை உரமும் இன்னொரு இடத்துல தயார்படுத்திருக்கோம். செயற்கை உரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து காம்ப்ளெக்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு செயற்கை உரம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க, நான் அந்த பருத்தி நடவுமுறையும் அண்டு மக்காச்சோளம் நடவுமுறையும் எப்படி பண்ணுறாங்கன்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த நம்ம பார்த்துட்ருக்கதான் வந்து டில்லரு. ஆக்சுவலி டில்லரில் தான் வந்து இந்த பைப் லைன் கொடுத்து இது பைப் லைன் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, அப்படி விதை கரெக்டாக இதில் ஆக்சுவலி இங்கேருந்து விதை போடுவாங்க, இங்கே உட்காந்துக்கிட்டு இதுலேருந்து இங்கே கை வச்சு விதை போடுவாங்க. விதை போட்டோன்னே இந்த இதில் ஹோல் இருக்கும், இது வழியாக அந்த விதெல்லாம் வந்து அந்த ஹோல் மூலமா இந்த பைப் லைனில் வந்து அப்படியே கரெக்டாக இங்கே தரையில் வந்து விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் அது வேமா போகிற ஸ்பீடில் வந்து கரெக்டாக அந்த மண்ணெல்லாம் மூடிடும். கரெக்டாக இந்த கேப்பில் இது வழியாக இந்த பைப்பில் இங்கே வரும், இப்படி இருக்கும். இதுலேருந்து இந்த வழியாக வந்து விதை வந்து கீழே கரெக்டாக இங்கே விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் அந்த மண்ணை தானாகவே அதுவே மூடிடும். அதுக்கப்புறம் இது மாதிரி தான் வந்து விதை போடுவாங்க. விதை போடுறத வந்து நான் காட்டுறேன் எப்படி போடுறாங்கன்னு. ஸோ இதுதான் அந்த பைப் லைன் எப்படி இருக்கு நீங்களே பார்ப்பீங்க. இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒரு டில்லர் தான் இது. நம்ம இப்போ புதுசாக வாங்கியிருக்கோம், இது வாங்கி நமக்கு தேவையான இந்த மாதிரி சீட்டு மாதிரி வந்து ஆல்டர் பண்ணியிருக்காங்க. இது உட்காந்துட்டு இந்த இடத்துல வந்து தான் உட்கார்றதுக்காண்டி தான் இது வந்து
ஆள்கள் உட்கார்ந்து விதை போடுறதுக்காண்டி இந்த மாதிரி ஆல்டர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ரகம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு டாட்டா ப்ராடக்ட்டு, டாட்டாவில் டாட்டா விதை தான் இது, மக்காச்சோள விதை. அண்ட் இது தனியா சீட்ஸ். இது வந்து நம்ம நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த நெல் இதெல்லாம் பற்றி சொல்லியிருந்தபோது 550 அம்பை 16 அப்படின்னு நெல்லுக்கு ஒரு நம்பர்லாம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மக்காச்சோளத்துக்கும் சரி எந்த விதைக்குனாலும் சரி ஒரு நம்பர் சொல்லுவாங்க, நம்பர் இருக்குது. அந்த நம்பர் என்னென்னா இந்த மக்காச்சோளத்து விதைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா MM11007 அப்படிங்கிற நம்பர் தான் இது, அதோட கோடு தான் இது. அண்ட் இந்த விதை வந்து எங்கே இருந்து வருது நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிராவிலிருந்து தான் இந்த விதை வந்து நமக்கு வந்திருக்கு. அண்ட் இதோட ரேட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து மொத்தம் ஒரு 4 கேஜி இதோட குவான்டிட்டி வந்து 4 கேஜி. இதோட ஒரு பாக்கெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1220, அதாவது எம்ஆர்பி ரேட்டு நீங்கள் பார்ப்பீங்க 1220. இது மகாராஷ்டிராவிலிருந்து வந்திருக்கு. ஸோ இது நமக்கு தர்றது பார்த்தீங்கன்னா 1000-1100 வரைக்கும் வந்து நமக்கு தருவாங்க. ஆனால் பருத்தின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து பருத்தியும் அதே மாதிரி தான், அது சம்திங் தான் ரேட்டு வரும் அது. ஆனால் இவ்வளோ பெரிய பாக்கெட்டாக இருக்காது, அதோட ரேட்டு வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது. அதை நான் வீடியோவில் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த தோட்டத்தில் நம்ம எந்த விதையை விதைச்சிருக்கோன்னு இந்த பாக்கெட்டில் இருக்கிற விதை தான் விதைச்சிருக்கோம். ஆக்சுவலி இது ஓப்பன் பண்ண பாக்கெட்டு தான். அந்த விதை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்கள் எப்படி இருக்குங்க. பக்கத்தில் வந்து காட்டு, இப்படி தான் இருக்கும் மக்காச்சோள விதை ஸ்டார்டிங்கில். இது வந்து ஏன் வந்து ரோஸ் கலர் கலந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உரம், ஸ்டார்டிங்லேயே வந்து உரம் அதெல்லாம் போட்டு தான் வந்து நமக்கு பாக்கெட்டாகவே வந்து உரமே போட்டு தான் நமக்கு தருவாங்க. ஸோ அதனால தான் இது வந்து இவ்வளோ ரேட் ஆகுது. இந்த விதையை தான் நம்ம தோட்டத்தில் நட்டிடுவோம். ஓகே, டன். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பாக்கெட் வந்து பருத்தி விதையோட பாக்கெட்டு தான். அண்ட் இதோட என்ன ரகம்னு பார்த்தீங்கன்னா ராசிங்கிற ரகத்தை சேர்ந்தது. இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர், அதாவது சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நமக்கு இது வருது. அண்ட் இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு படி 730 வரைக்கும் இதை சேல் பண்ணுறாங்க. மக்காச்சோள விதை மாதிரி இதை கம்மி பண்ண மாட்டாங்க. அண்டு இந்த விதை வந்து என்ன கலரில் இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், வயலட் கலரில் இருக்கும் அண்ட் ரோஸ் கலரில் இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா உரம் கலந்து வரதுனால தான் அது அப்படிலாம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பருத்தி விதையை எப்படி நடுறாங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் ஒரு ஜான்க்கு ஒரு விதை தான் ஊனுவாங்க, அதாவது அந்த கேப்பில் அந்த பாத்தி இருக்கிற கேப்பில் கரெக்டாக ஊனுவாங்க, அப்போ தான் நல்லா முளைக்கும். இப்போ இந்த தோட்டத்தில் தான் வந்து நம்ம பருத்தி விதை நட்டினோம். ஆக்சுவலி நட்டின வீடியோ முன்னாடியே எடுத்துட்டேன், நான் அதை காட்டுறேன். அண்டு இந்த தோட்டத்தில் நட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் இருக்கும். 3 வீக்ஸுமே வந்து ஒரு மூணு நாள் விட்டு நல்லா மழை பெஞ்சதுனால தான் இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இதில் அடி உரம்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாட்டு கழிவுகள் அதை தான் வந்து நம்ம இங்கே அடி உரமாக போட்டிருந்தோம். இயற்கை முறையில் நம்ம போகிறதுனாலயே வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை நமக்கு வந்து தந்திருக்கு, நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து
ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நான் எடுக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து அவ்வளோ கமெண்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் வந்து அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்லாம் பண்ணியிருப்பேன், அது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் நான் கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கரெக்டாக வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உலன் மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயம் கற்போம், விவசாயம் காப்போம். நன்றி, வணக்கம். ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க, க்ரீன் கலரில் வந்து உழவன் மொழி அப்படின்ட்டு வந்து ஒரு லோகோ வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கார்த்திக் சரண் அப்படிங்கிறவங்க தான் வந்து நமக்கு இந்த லோகோ கிரியேஷன்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு அது மாதிரி லோகோ கிரியேட் பண்ணணும், அந்த புக்குக்கு இன்ட்ரோ பேஜ் ரெடி பண்ணணும், விசிட்டிங் கார்டு அடிக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் அண்ட் அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் தர்றேன். மறக்காமல் வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா பண்ணி தருவாங்க. ஸோ பார்க்கலாம் பார்க்கலாம்.